வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்று செவிலியர் தினம். ஆமாம், அனைத்து செவிலியர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ராயல் சல்யூட். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பேஷண்ட்டு கொரோனா, நம்ம தெருவிலேயே அந்த வீட்டு வாசலில் போக கூட நம்ம பயப்படுறோம் இல்லையா? உண்மையாக இல்லையா சொல்லுங்கள். கொஞ்சம் தள்ளி தான் போகிறோம், ஆனால் பேஷண்ட்டு கூடயே, கொரோனா பேஷண்ட் கூடயே இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம். அதுவும் கொரோனா பேஷண்ட் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ராயல் சல்யூட் மறுபடியும் சொல்கிறேன். அனைத்து செவிலியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அடுத்து வந்து இன்று பிறந்தநாள் காணும் ஹரிணி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேமா. சதீஷ்குமார், ஹாப்பி பர்த்டே. மனோஜ் சீதா, அனிதாவுடைய டாக்டர் அவங்க, மனோஜ் சீதா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அக்ஷயா ஸ்ரீ, ஹாப்பி பர்த்டேமா. அப்புறம் பிரவீன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் பிரதர். நவீன்குமார், ஹாப்பி பர்த்டே. நாசர், நாளைக்கு தான் அவருக்கு ஆக்சுவலாக பர்த்டே, இன்றைக்கே சொல்லியிருக்காரு, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, ஓகேவா? அடுத்து வந்து கலையரசி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காயத்ரி, காயத்ரி, ரைட், ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். அவங்க யாருன்னா எம்ஏ மோகினி ஆட்டம் அண்டு பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்காங்க. இஸ் அ கிரேட், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி பர்த்டே. அடுத்து வந்து ரூபேஷ், சின்ன மாதுரி, அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ, கண்டிப்பாக கடற்கட்டி வேண்டிக்கிறேன், ஓகேவா? ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் பேரும் சொல்லியாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் லைக், செகண்ட் லைக், தேங்க் ஹாய் சொல்லுங்க. சில பேர் நான் கவனிக்கலைங்க, அதுதான் பிரச்சனை, ஐ எம் ரியலி சாரி. அப்புறம் அனிதா கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் பெங்களூர், ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. அப்புறம் ஒருத்தங்க விஷ் பண்ண சொல்கிறாங்க, பேரை சொல்ல, ரைட், ஓகே. ஹபா அஃபிஷியல், அது என்னங்க பேர் அது? ஹெச்ஏபிஏ, ஹபா அஃபிஷியல். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா, ரைட், ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் லைக், செகண்ட் லைக், மதன்குமார், ஹாய் பிரதர். ஆர்ட் பாக்ஸ், என்ன பேருங்க அது? ஆர்ட் பாக்ஸ், ஹாய். சரண்யா அபிஷேக், அனிதா வாசுதேவன், ராகுல், லதா, கோபி, கணேஷ், விஜய் ஃப்ரம் பெங்களூர், கபாலி சிவா, வசந்த்குமார், கார்த்திக், நீரு, இவங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நிறைய வர வர கமெண்ட் நிறைய வருதா, படிக்க முடியல, அதனால் சிலது படிச்சிடறேன், மேக்ஸிமம் படித்து ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ. ரைட், இன்னும் புதன்கிழமை, எனக்கு பிடிச்ச நாள் தான், எதனா எண்மை எதனா ஓஃபீஸ் செய்வாங்க. ரைட், ஓகே. கீழே போகலாம், வரீங்களா? காஃபி எடுத்துன்னு வாங்க. அப்பாடி, நீங்களாம் காஃபி சாப்பிட்டீங்களா? எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொரோனா அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அந்த வீடியோ கூட அதை போட்டிருக்கேன் நான், பாருங்கள். ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், 2-3 ஷூட்டிங் போகிறப்போ கும்பல் கும்பலாக பேசுறது, கை கொடுக்கறது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொரோனா வந்து புதுசில், அதை பற்றி தெரியாது நம்மளுக்கெல்லாம். இங்கே கொரோனா வரப்போது சொல்லிட்டு நல்லா ஷூட்டிங்கில் போகிறது, ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறது, கை கொடுக்கறது. ஒரு விஜய் டிவி ஷூட்டிங்கில் வந்து கொரோனா அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், அப்போல்லாம் அப்படியே ஜாலியாக இருந்தோம். அது போயிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு கொரோனா அஃபெக்ட் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நூறேல் வந்து எனக்கு 42% வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. சென்னை வேளச்சேரி பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் தான் நான் அட்மிட் ஆயிருந்தேன். அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்தாங்க. ஸோ எனக்கு செவிலியர் தேவைன்றதால எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் சல்யூட் பண்ணுறேன், தேங்க்யூ. ஸோ காஃபி ரெடி, கீழே போகலாம் வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். உடம்பு சரியாச்சு உனக்கு? நக்கறான், காலையில் நக்கறான், நக்காதா? எவ்வளவு உப்பா இருக்கு, உடம்பு ஃபுல்லா வேர்வையா இருக்கு, வேர்வையா இருக்கு. வேணா வேணாம், சரி சரி, உப்பாதே, சரி சரி. உடம்பு சரியாயிடுச்சா? நேரம் வந்து நேரம் உட்காந்து காமி. ஆ, கொஞ்சம் முன்னாடியா பார்க்கலாம், கொஞ்சம் முன்னாடி வா. ஆ, பத்தியா, கொஞ்சம் பரவாயில்ல, பார்த்து பார்த்து கால் பார்த்து. ஏய், பரவாயில்லையே, சுறுசுறுப்பு போயிட்டானே, பரவாயில்லையே. அடேங்கப்பா, அடேங்கப்பா, பரவாயில்ல, சரியாயிடுச்சு. எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க, அவன் உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு இல்லையே. அக்கா தங்க தேங்க்ஸ் சொல்லு. அக்கா தங்க தேங்க்ஸ். அண்ணா கூட அண்ணா தேங்க்ஸ். உன்னை கோசம்லாம் சாமி கும்பிட்டாங்க. உண்மையிலே இவனுக்கு ப்ரே பண்ணி சொன்ன, நிறைய பேர் ப்ரே பண்ணால் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மூவ் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளால் மருத்துவத்தால் அதை குணப்படுத்த முடியாத, ப்ரே பண்ணி தான் குணப்படுத்தணும், ஓகேவா? அப்பா, ஐயோ, பண்ணிட்டாரா?
சரி ஓகே பாப்பா நான் பண்ண காமிச்சோம் சரி சரி காபி தட்டா காபி ஃபுல்லாக ஊற்றுறேன் காப்பியா இங்கே பாரு எவ்வளோ ஊற்றுற பாருங்க ஆ ரைட் ஓகே ஊற்றியாச்சு காப்பி இந்தாங்க சூடாக கொதிக்குது கொதிக்குது காஃபி பயங்கரமாக கொதிக்குது ஆஹா ரைட் ஓகே நம்முடைய கடமை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நான் தான் பண்ண நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுத்துருந்தீங்க டைப்பர் கட்டுங்க நல்ல நல்ல ஐடியா பிரதர் ஒருத்தர் வந்து ஒரு பொக்காரஸ்டில் வந்து ஓட்டை பண்ணிவிட்டு கீழே வந்து குப்பை தொட்டி மாதிரி வச்சுட்டு அவர் கக்கூஸ் பண்ணப்பட போட்ட சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பண்ணால் வேணவா வேணாம் அப்படி சொல்கிறார் அவர் ஆல்ரெடி அது இருக்குது வேற அதெல்லாம் போக மாட்டார் அவர் ஒன்று தெரிஞ்சுங்க குழந்தைங்களும் வயசான பெரியவங்களும் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் எந்த வீட்டில் வயசான பிறகு நம்ம சொன்னது கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டம் தான் பண்ணுவாங்க அவங்க இஷ்டம் நம்மளும் போய் ஆகணும் வேறு வழி இல்லை ஓகேவா அவங்களும் குழந்தை மாதிரி தான் குழந்தை எப்படி அட முடியுதோ அது மாதிரி அட முடிப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது வழியார ஒன்றும் போறியே கக்கூஸ் போறியே அந்த ஸ்டூல் எடுத்து நான் அங்கே வைக்கிறேன் நீ கக்கூஸ் போறதுன்னு போட்டோன்னா வேணாம் என்ன பண்ணுறது ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்பாடி அப்பாவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து தம்பியை குளிப்பாட்டிட்டு டிஃபன் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் பொங்கல் இன்னைக்கு அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்புறம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா காக்கா ஏன் கருப்பாக இருக்குன்ட்டு அது ஒரு சின்ன கதையை நான் படித்தேன் அது என்னன்னா திபத்தின் ஊருக்கு இல்லையா வேற லெவலில் இருக்காங்க அந்த திபத்துன்ற ஊரில் வந்து அந்த கதை ஒரு அதை என் காஃபி டைவர்ட் பண்ணுறான் சரி ஓகே மறந்துட்டேன் கதையா உங்க குடி முதல்ல குடி காபி குடி காபி அவன் காபி வேணும் கேட்டியா காபி கொஞ்சம் வாங்க குடி வாங்க குடிங்க வாங்க காபி சாப்பிடுங்க துண்ணுங்க காபி துண்ணுங்க டிஃபன் குடிங்க காபி துண்ணுங்க தப்பு சூரி தப்பு பாப்பு தப்பு சூரி தப்பு பாப்பு தப்பு சூரி தப்பு பாப்பு தப்பு சூரி தப்பு பாப்பு ஊத்தல ஊத்துக்க மாட்டான் ஊத்தல என்ன சொல்றதுங்க நான் சொல்ல என்னதுட்டு அவன் புரியதான் பார்க்கலாம் ஊத்தல பூ தலைய போடலாமா யார் தப்புன்ட்டு அதான் கேக்குற நம்மள நாலா கால சே உள்ள அப்புறம் எடுக்கலாம் நாளை முதல்ல காபி சாப்பிட்டு தல காபி சாப்பிட்டு பாத்ரூம் போலாம் சரி குடி 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 காபி ஆயிடு போது குடி 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 போட்டாத ரைட் ஓகே அதாவது ஐயோ மறந்துட்டேன் ஆ ரைட் ஓகே அந்த திபத்துன்ற ஊரில் இருந்து இந்த ஒரு கதை ஒரு காலத்தில் வந்து காக்காலாம் சிவப்பாக தான் இருந்துச்சான் எல்லா காக்காவும் சிவப்பாக தான் இருந்துச்சான் அப்படி இருக்கிறப்போ ஜாலியாக சுற்றிட்டு காக்காலாம் காக்காவை பார்த்தா கருப்பாக பார்த்தா காலைல காக்கா முடிஞ்சு முடிக்கூடாது சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா இப்போது அப்போ அந்த காலத்தில் வந்து சூரியன் இருக்கார் இல்லையா
காலைல உதிக்கிறது சாயங்காலம் மறையிறது ஆஸ் இட் இஸ் காலைல உதிக்கிறது சாயங்காலம் சூரியன் வந்தால் ஒரு நாள் போர் அடிச்சான் நாடாக நம்மளுக்கு டெய்லி காலையில் எது எந்திரிக்கிறோம் சாயங்காலம் மறையிறோம் ஒரு வேலையில் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு அர்ஜென்ட் ஆக முடிச்சான் குளிக்க போகிறாரு. அப்படி இருக்கிறப்போ சூரியன் வந்து ஒரு நாள் உதிச்சுட்டு மறையிறப்போ வந்து ஒரு இளவரசி ஒரு நாட்டினுடைய இளவரசி வந்து சூரியன் பார்க்குதான். பார்த்தோன்னா அந்த இளவரசி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்களாம். அப்படியே பார்த்தா சூரியன் பார்க்குதான் அவ்வளோ ஒரு அழகு அந்த இளவரசி. அந்த இளவரசி அப்படியே பார்த்துன்னு அந்த இளவரசிக்கிட்ட லவ் பண்ணுது. இது கதை தான் கதை கால் இல்லை. லவ் பண்ணுது அந்த இளவரசியும் கொஞ்ச நாள் போக 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 சூரியனும் அங்கே பார்த்து இளவரசி இங்கே பார்த்து ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சோடனே என்ன கிண்டல் பண்ணுறான் கதை மறந்துடுது எனக்கு மறந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு இந்த இளவரசியும் அந்த சூரியனை ரொம்ப லவ் பண்ணால் அந்த சூரியன் வந்து இளவரசியை ரொம்ப லவ் பண்ணான். அப்படி பண்ணுறப்போ ஒரு நாள் இளவரசிக்கு பர்த்டே அந்த இளவரசா சும்மா இருந்த பல்லவளுக்கு இந்த இந்த பேஸ்ட் இந்த பல்லவளுக்கு சும்மா இருக்க மாட்டேன் மறந்துடுதுங்க கதை எனக்கு. அந்த இளவரசி பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. அப்போ வந்து சூரியன் கிட்டது ஒரு கிஃப்ட் வரணும். சூரியன் அன்றைக்கி நம்ம ஒரு கிஃப்ட்டு தரலாம் நம்மளால் தர முடியாது லாங்கில் இருக்கும் இல்லையா. இருந்தாலும் நம்ம ஒரு முத்துமணி மாலையை வந்து அந்த கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு காக்கா பல் வழக்கு பல் வழக்கு ஐயோ நக்குள் பிடிச்சவங்க இவன் மறந்துட்ட கதையா அந்த முத்துமணி மாலையை வந்து அந்த இளவரசிக்கு இப்போ கிஃப்ட் பண்ணோம் பர்த்டே அன்னைக்கு. சரி சரி பல் வழக்கு வேறு லெவலில் இருக்கான் இவன் உடம்பு கொஞ்சம் தெம்பாயிடுச்சு இல்லை முத்துமணி மாலை வந்து அந்த இளவரசிக்கு கிஃப்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சூரியன் நினைக்குது. அப்ப ஒரு காக்கா பறந்து போகுது சிவப்பா இருக்கிற காக்கா எல்லாம் பறந்து போன அப்புறம் அந்த அந்த காக்கா கூப்பிட்டு ஒரு முத்துமணி மாலை சூரியன் தருது. இந்த முத்துமணி மலையத்தில் போயிட்டு என்னுடைய இளவரசிக்கு என்னுடைய லவ்வருக்கு கிஃப்டாக கொடு சொல்லிட்டு அந்த காக்கா அந்த முத்துமணி மலையை வாங்கி பறந்து போயினே இருக்கு. போயினே போகிறப்போ நடுவில் ஒரு கல்யாணம் முதல்ல பல் வழக்கு டைவர்ட் பண்ணாத ஒரு ஏதோ ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அந்த கல்யாணத்தில் வந்து சாப்பிட்ட எல்லாம் வெளியே போடுறாங்க. வெளியே வரும் காக்கா பறந்துன்னு இருந்துச்சு காக்காக்கு சாப்பாடு நான் இல்லையா உடனே பார்க்குது. உடனே அந்த முத்துமணி மலை அது மரத்துக்கீழே வச்சு மரத்தண்டை வச்சுட்டு போய் அந்த இலையில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டுருக்கு. அப்படி சாப்பிட்றப்போ சாப்பாடு சாப்பிட்டவங்க வந்து கை கழுவுறதுக்கோசம் மரத்தண்டை வராங்க. அங்கே முத்துமணி மலை ஒன்று கிடக்குது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காக்கா சாப்பாடு சாப்பிட்டு அந்த மரத்தண்டை போயிட்டு அந்த முத்துமணி மலையை பார்த்தா காணும். காக்கா தேடி தேடி பார்க்குது கிடைக்கவே இல்லை. கடைசியில் அப்படியே விட்டுது போனால் போட்டுன்ட்டு கடைசியில் என்னாச்சு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு இளவரசிக்கு. இளவரசிக்கு செம்ம கோவம் இந்த மாதிரி நம்மளோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டு தரல வரவும் இல்லை சொல்லிட்டு செம்ம கோவம் அந்த ஒரு கவலையிலேயே அந்த கோவத்திலேயே அந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க. யார் இளவரசி சூசைட் சூரியனுக்கு சமூகம் அவர் டென்ஷன் ஆயிட்டார். இந்த மாதிரி இளவரசி இறந்துட்டாங்கன்னுட்டு யாரால அவங்க வந்து பார்த்துச்சான் உத்து பார்த்தோன்னா காக்கா வந்து சிவப்பு காக்கா வந்து கலர் மாதிரி அப்படியே கருப்பாயிடுச்சான். ஸோ காக்கா ஏன் கருப்பாச்சுன்ட்டு இந்த கதையில் வந்து சொல்கிறாங்க. இது நான் சொன்ன கதை கிடையாது திபத் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அதை வந்து டைரக்டர் வினோத் குபரி படிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சார். அந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நல்லா இருக்குங்களா காமெடியாக இருக்கும். நல்லா கதை ஒழுங்காக சொல்ல முடியல இவன் பண்ணுற அட்டூழியத்துக்கு இவன் ஒழுங்காட்டுறான் கிண்டல் ஏற்றுறான் கண்டினியூஸாக சொல்ல முடியல நல்லா ஓகேவா போடும் சரி அம்மாடி இப்போ இவனை புடி பார்த்துட்டே வேலை முடிஞ்சிடும் பாய் மலை பார்க்கலாம் சொல்லு பாய் மலை பார்க்க நீ கதையை வீட்டு பக்கம் நான் சொல்லவும் மாட்டேன். நான் தனியாக வேறு ரூமில் என்ன சொல்கிறேன் அதாவது நம்மளை பாய் டைவர்ட் பண்ணியே இருக்கான் நல்லா புளியார் மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. சரி மலை பார்க்கலாம் சொல்லு மலை பார்க்கலாம்
மாலை பார்க்க வேணாம் பார்க்கலாம் பார்க்க கூடாதா என்ன பாருங்க அவனை பார்க்காதீங்க என்ன பாருங்க அவனை பார்க்காதீங்க அவன் தேவையில்லாம ஓகே பாய் சொல்லிட்டு பாய் 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 ரைட் ஓகே பாபா மாத்தான் நான் பண்ணேன் ஆ ஹாய் பாபு சுடு தண்ணி வைக்கிறேன் குளிப்பாட்டுறேன் வா வா வா